அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஃப்ளூக்லின் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையில் பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் 13 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல். உக்ரைன் மீது ரஷ்யா 48வது நாளாக போர் தொடுத்து வருகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ், மரியுபோல், கார்கீவ், கர்சன் உட்பட பல்வேறு நகரங்களில் ரஷ்ய படைகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் கார்கீவில் கண்ணிவெடிகளை அகற்ற தொடங்கிய உக்ரைன் அதிகாரிகள் பிரதமர் மோடியின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ஷபாஸ் ஷெரீப், இரு நாடுகளிடையே உள்ள பிரச்சினைகளை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பது இன்றியமையாதது என தெரிவித்துள்ளதோடு, இந்தியாவுடன் சிறந்த உறவை பாகிஸ்தான் விரும்புகின்றது என புதிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தகவல். தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள தீவு நாடு பிலிப்பைன்ஸ் அந்நாட்டின் தெற்கு மற்றும் மத்திய நகரங்களில் நேற்று முன்தினம் மேகி என பெயரிடப்பட்ட சூறாவளி தாக்கியது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரையில் 24 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13,000 அதிகமான மக்கள் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனின் தலைநகர் கீவ் அருகே உள்ள புச்சா நகரில் பொதுமக்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட உடல்கள், சாலையில் கிடக்கும் புகைப்படங்கள் வெளியாகி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கீவ் அருகே கொன்று புதைக்கப்பட்ட 1200 மேற்பட்டோரின் உடல்கள் கண்டெடுப்பு. அமெரிக்காவின் ஐஜோவா மாகாணத்தில் இரவு நேர கேளிக்கை விடுதிக்குள் மர்ம நபர்கள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவில் துப்பாக்கிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க ஜோ பைடன் முடிவு. கிளெம்ரின் மாளிகையை கடுமையாக விமர்சித்து எதிர்க்கட்சித் தலைவரான அலெக்ஸ் நவால்னியை ரஷ்ய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து அரசை விமர்சிப்பவர்கள் நாடு முழுவதும் தடுத்து வைக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மாஸ்கோவில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவரை விடுவிக்க வேண்டும் என ஆண்டனி பிளிங்கன் கோரிக்கை. பாகிஸ்தானில் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும், பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் என முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நேற்று நள்ளிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானது என தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அங்குள்ள கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தகவல். போர்ச்சுகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் கார்க் என்று அழைக்கப்படும் கார் போன்ற சிறிய மோட்டார் ரேசிங் வாகன பந்தயம் இடம்பெற்றது. இதில் ரஷ்ய அணி சார்பில் பங்கேற்ற கார்க் பந்தய வீரரான 15 சிறுவன் ஆர்டெம் செவரியூகின் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி கோப்பையை பெற்ற போது மேடையில் நாஜி பாணியில் வணக்கம் செலுத்தினார். இவ்வாறு நாஜி பாணியில் வணக்கம் செலுத்திய ரஷ்ய வீரர் அணியில் இருந்து நீக்கம். கட்டுப்பாடுகளை மாகாண அரசு கடுமையாக்கியுள்ளதால் ஷாங்காய் மக்கள் கடுமையான இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் மக்கள் தங்களது குடியிருப்புகளில் இருந்து கூச்சல் எழுப்பி வருகின்றனர். வீடுகளிலேயே முடங்கியுள்ளதால் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளான மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். போதிய உணவு வழங்கப்படாததாலும் உணவின்றி ஷாங்காய் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்துவதால் அங்கே மோதல் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளது. கணவர் ராணுவ வீரர் என தெரிந்தும் ரஷ்ய வீரர்கள் பாலியல் வன்கொடுமை, உக்ரைன் பெண் குற்றச்சாட்டு. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்க மறுத்துள்ள ரஷ்யா, ஒருபோதும் மறக்க மாட்டேன், உக்ரைன் ரஷ்ய போரில் தாயை இழந்த 9 சிறுமியின் மனமுறுக்கும் கடிதம். இஸ்ரேல் போலீசார் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொலை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.